உலகநாயகன் கமலஹாசனியே விலக்கி வாங்கிட்டாங்க விஜய் டிவி அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, கமலஹாசன் விஜய் டிவியில் ஒரு ஆங்கராக வந்து ஒரு ஷோ பண்ண போகிறாரு. அந்த ஷோவில் ஒரு கான்ட்ரவர்ஷியல் மேட்டர் நடக்க போகுது. அது என்னன்றதை பற்றி தான் அந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்கிற பிக் பாஸ் ப்ரோக்ராம் வந்து பத்து சீசனுக்கு மேலே ஓடிட்டு ரொம்ப நல்லா வந்து எல்லாருக்கும் ஹிட் ஆகிட்டுருக்கு. டிஆர்பி ரேட்டிங்கை கலர்ஸ் டிவி அப்படின்ற டிவியில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட விஜய் டிவி, நாங்கள் வந்து சவுத் இந்தியாவில் இதையும் கொண்டு வருவோம் இந்த கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர போகிறாங்க. பட் இந்த ப்ரோக்ராமில் என்ன ஸ்பெஷல், ஏன் இத்தனை நாளாக மற்ற டிவி எதுவுமே அடாப்ட் பண்ணல, லைக் இப்போது கான் பனேகா க்ரோட் பற்றி நீங்களும் வெள்ளாமல் ஒரு கோடின்னு சொல்லிட்டு எல்லா டிவிலுமே பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் வந்து ஏன் மற்ற டிவியில் பண்ணல, இவ்வளோ நாள் டிலே ஆச்சு, அதுக்குன்ற ரீசன் வந்து இந்த ப்ரோக்ராமோட ஃபார்மேட் தான். எப்படி இந்த ப்ரோக்ராம் நடக்குது, இதனால் என்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்றது மட்டும்தான். இது வந்து இந்த ப்ரோக்ராம் எப்படி நடக்குதுன்றது நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் என்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு 10-15 செலிபிரிட்டிஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்கவங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு பெரிய வீட்டுக்குள்ள அடிச்சு எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருக்க அவுட் சைட் வேர்ல்ட் கனெக்டிவிட்டியை கட் பண்ணுறாங்க. அதாவது வந்து வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, அவங்ககிட்ட மொபைல் வைஃபை வேறு எதுவுமே டிவைசஸ் இருக்காது, பேனா பென்சில் கூட இருக்காது, உங்களால் வந்து எங்கேயுமே எழுதி கூட பார்க்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒருத்தர் ஃபிசிக்கலாக கம்யூனிகேட் பண்ணி ஆகணும். கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வாரமாக ஒருத்தர் எலிமினேட் பண்ணிட்டே வருவாங்க. கிட்டத்தட்ட 3 மாதமும் இந்த ப்ரோக்ராம் நடக்கும். ஒரு வாரமாக வந்து அங்கே இருக்கவங்களே வந்து இவங்க வந்து எங்கள் கூட சிங்காக இல்லை, எங்கள் கூட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க, இவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணிட்டே வருவாங்க, வீட்டை விட்டு வெளியே அமைச்சிட்டே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. இந்த ப்ரோக்ராம் வந்து 3 மாதம் நடந்தது. அந்த 3 மாதத்தை வந்து நீடிக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சிங்காக அவங்க வந்து கோஆர்டினேட் பண்ணிவிட்டு பேசிகிட்டே இருக்கிறவங்களால் மட்டும்தான் முடியும். இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுற இந்த ப்ரோக்ராம் கான்செப்ட் கேட்க ரொம்ப நல்லா இருந்தாலும் இந்த இது மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் ஹிட் ஆனதுக்கு ரீசனாக இந்தியா ஃபுல்லாக 10 எபிசோட் ஓடினதுக்கு ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து டிஆர்பி ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த வீடு சொன்னலைங்க, அந்த வீடு ஃபுல்லாக வந்து கேமரா வச்சுருவாங்க. அந்த செலிப்ரிட்டிஸ் பேசக்கூடியது நடக்கக்கூடியது என்ன பண்ணாலும் டே அண்ட் நைட் கேமரா ஆன்லேயே தான் இருக்கும். இதோட வீடியோ வெளியே வந்துகிட்டே தான் இருக்கும். இது அன்எடிட்டடாக அப்படியே வந்து டிவியில் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த ஷோவுடைய ஹிட். அவங்க என்ன பேசினாலும் சரி இந்த 3 மாதத்துக்கு அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, என்ன வேணால் போட்டுகிட்டே இருப்பாங்க. நைட்டு லைட் ஆஃப் பண்ணவன கூட அவங்க பேசுகிறது எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும், அதை வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. ஈவன் தோ டிவியில் சில சீன்ஸ் வரலனாலும் இன்டர்நெட்டில் இந்த மாதிரி சீன்ஸ் வந்து லீக் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் கான்ட்ரவர்ஷியல் டாக்ஸ் வந்து நிறைய வரும். ஸோ இதில் நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த ஹிந்தி ஷோவில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு லைட்டாக ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்ததில் என்னென்னா, கேட் ஃபைட் அதாவது குட்டி குட்டி சண்டைகள்னு சொல்லுவாங்களா, அது ஃபிசிக்கலாக அந்த கேமரா மாட்ட அடிச்சுக்கிட்ட ஆக்டர்ஸ் இருக்காங்க. அது முன்னாடி வந்து சிறுநீர் கழித்த ஆக்ட்ரஸ் இருக்காங்க கேமரா முன்னாடி. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ரொமான்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிகினி ட்ரெஸ்ஸஸ், அவங்க ட்ரெஸ் மாத்திர வீடியோஸ், பாத்ரூம் லீக் வீடியோஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய எக்கச்சக்கமாக லீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு மேட்டர் வச்சு தான் வந்து டிஆர்பி வந்து இன்க்ரீஸ் ஆகி இந்த ஷோ இவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ இதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் கூகுள் போங்க. நான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் வந்து காமிச்சிட்டே இருக்கேன் பாருங்கள், கூகுள் போங்க, பிக் பாஸ் அன்சென்சர்ட் அப்படின்னு மட்டும் போடுங்க, உங்களுக்கு வர இமேஜஸ் பார்த்தாலே புரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தீங்களா, இந்த இமேஜஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சவுத் இந்தியாவுக்குள்ளே திணிக்கிறது, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே திணிக்கிறது தான் இந்த விஜய் டிவியோட ஐடியா. ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு பாருங்க, நாளைக்கு வந்து கமல் அன்ஸ் விஜய் டிவி அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிக் பாஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரி நம்ம செலிபிரிட்டிஸோட ஃபோட்டோஸும் வரும். இதுக்கு தான் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஷோ வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஹிட் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல, பட் ஸ்டில் கமல் எப்படி இந்த ப்ரோக்ராம் ஒத்துக்கிட்டார் அப்படின்றதும் தெரியல. பட் ஆக்டிவாக அவர் இப்போதைக்கு வந்து இன்வால்வ் ஆகிட்டார். ஆல்ரெடி மகாராஷ்டிராவில் வந்து இந்த பிக் இந்த ஹவுஸ் சொன்னால ஒரு வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டோம், அதோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. கமலம் அதில் ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வெளிவந்திருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராமை வந்து விஜய் டிவி தயவு செஞ்சு ப்ளீஸ் நீங்கள் நார்த் இந்தியாவில் லைக் நடக்கிற மாதிரி சவுத் இந்தியாவில் திணிக்காதீங்க. சவுத் இந்தியாவில் ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப அதிகம். விஜய் டிவி ஆல்ரெடி வந்து நீங்கள் சொல்கிற டபுள் மீனிங் நண்டு ஜெகன், அதுக்கப்புறம் கலக்க போகுது யாரு இல்லை சொல்லிட்டு இருக்கு டபுள் மீனிங் ஜோக்ஸ் மூலமாகவே வந்து உங்களோட ரெப்யூட்டேஷனை ரொம்ப கம்மி பண்ணிட்டே வரீங்க. ஆல்ரெடி நீயான ப்ரோக்ராம்லாம் ரொம்ப சொதப்பிட்டே வரீங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பித்து உங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸை கம்ப்ளீட்டாக இழந்துடாதீங்க. எங்கள் தமிழ் கல்ச்சரை தயவு செஞ்சு ஸ்பாயில் பண்ணாதீங்க, இது எங்கள் ரிக்வஸ்ட். விஜய் டிவிக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா தயவு செஞ்சு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இல்லை இந்த பிக் பாஸ் ப்ரோக்ராம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்ன, கமல் இதை அக்செப்ட் பண்ணது சரியா, கமல் எந்த மாதிரி நடத்துவார், ஏதாவது உங்கள் கருத்துக்கள் என்ன தோணுச்சுனாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸை போடுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னு நினச்சிங்க ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ரொம்ப நேரம் ஆகாது. அதுக்கப்புறம் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பதிவுகளை போட்டுகிட்டே இருப்போம். கிளாசிக் வீடியோஸ்னால் நன்றி.